நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், 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 தேசியரி இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், 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 போராடுவோம, போராடுவோம். என்னடா வயசுனா எது கேக்குற? பதினெட்டு வயசு ஆச்சுனா பலாட பண்ண கொண்டு போல என்ன? இறுதி வரை போராடுவோம், போராடுவோம், போராடுவோம். 19 பத்தொன்பதா? பத்தொன்பது வயசு ஆச்சுன்ற தலைவட வர தெரியல. உன்னை சொல்லி குத்தன்ல, உங்க அப்பனை சொல்லணும். காசு இல்லாதெல்லாம் தரையில குறு கட்டுறான். நீ பாத்தியா தலையில குறு கட்டி வச்சிருக்க? நான் யாரும் தெரியாம எங்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன். ஏய், நீ யாரா ஒண்ணா இரு. நான் யாரு தெரியுமா? என் பேக்ரவுண்ட் தெரியுமா? கரஸ்தான் என் தாய்மாமா. பாத்தல கூட்டத்தா நான் பேபி என்ன சொல்ற? ஏய் கொன்றுவா, கேட்டுக்கோ. நான் மறைக்கிறா உன்னை இன்னொரு தடவை காலேஜ் பக்கம் பார்க்க கூடாது. மீறி பார்த்தேன்னு வச்சுக்கியா, உன்னை திருப்பதி கொண்டு போய் மொட்டைய போட்டு சந்தனம் தடவி சோகேஸ் போய் உட்கார வச்சிருவேன். போடா, போய் கூட உங்களுக்கு கத்துறா. போடா ஐடிங்க, போராடுவோம், போராடுவோம், சும்மா சீனு. இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், 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 இறுதி வரை. சார், இந்த காலேஜ்ல நீங்க என்னதான் படிச்சிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல சார், நான் போய் அவங்க கிட்ட பேசணும். சிரம். தேங்க் யூ சார். இப்ப என்னதான் சொல்றாங்க சார்? ஃபீஸ் கட்டாத ஸ்டூடண்ட்ஸ் காலேஜுக்கு வரக்கூடாது. ஃபீஸ் கட்டின பிற்பாடு தான் கிளாஸ் அட்டன் பண்ணனும் சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம் சார். ஃபீஸ் கட்டலைன்னா காலேஜுக்குள்ள விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க சார். மிஸ்டர் மேனன், ஃபீஸ் லாஸ்ட் டே நோட்டீஸ் போர்டுல போட்டிங்களா? எஸ் சார், வெல் இன் அட்வான்ஸ் போட்டோம் சார். அப்புறம் என்ன, ஃபீஸ் கட்டலனா படிக்க முடியாதுன்னு தெரியாது? நோ சார், என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல ஒரு பேட்ச்ல கூட ஒரு ஸ்டூடண்ட் கூட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணது கிடையாது சார். போய் கேட்டதுக்கு என்கிட்டயே ஏத்து பேசுறாங்க சார். மிஸ் மேனன், நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? யாராவது எதிர்த்து பேசினா டிசி கொடுத்து வெளியே அனுப்புங்க. ஐ வில் ஃபேஸ் இட். ஐ நோ ஹவ் டு ஃபேஸ் இட். சார், ஒரு ஸ்டூடெண்ட் ரெண்டு ஸ்டூடெண்ட்னா நீங்க சொல்ற மாதிரி டிசி கொடுத்து அனுப்பிச்சிடலாம் சார். ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிற கிட்டத்தட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்க நின்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னால ஒண்ணும் பண்ண முடியல சார். மிஸ் மேனன், இந்த வார்த்தைய நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. உங்ககிட்ட எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கோம். யூ ஆர் தி பிரின்சிபல் ஆஃப் திஸ் காலேஜ். மறுபடியும் முடியாதுங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க பிளீஸ். ஐ அம் சாரி சார். சரி, கடைசியா அவங்க என்னதான் சொல்றாங்க சார்? இன்னும் கொஞ்சம் டைம் கேக்குறாங்க சார். இன்னும் டைமா? இப்ப 10 நாள் கொடுக்கலாம். 50 பேர் ஃபீஸ் பே பண்ணுவான். அப்போ 5 பேர் பே பண்ண மாட்டான். அவன் ஒரு 15 நாள் கேட்பான். நோ நோ நோ, அதெல்லாம் முடியாது சார். இப்ப இருக்கிற ப்ரெஷருக்கு ஸ்டூடண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கும்போது அவங்க சொல்றதும் சரின்னு தோணுது சார். மிஸ்டர் மேனன், இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நம்ம காலேஜுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதை நாம தான் எக்ஸிக்யூட் பண்ணணும், நாட் த ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு ஒண்ணு கேறீங்கன்னா எல்லாத்துக்கும் போர்க்கொடி பிடிப்பாங்க. காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது அவனுடைய தலைவலி. இட் இஸ் நாட் மை ஹெட். இன்னும் ஒண்ணு வர்த்தர, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. முதல்ல அவங்க எல்லாரையும் டிஸ்பாஸ் பண்ணுங்க. யூ டோன்ட் ஹேவ் சாய்ஸ். எஸ் சார், நான் வேணா திரும்பவும் போய் அவங்க கிட்ட பேசி பாக்குறோம் சார். தோபத்தி வந்துட்டா? ஹைடா. டேய், ஏன்டா இவ்வளோ வழக்கம் போல வண்டியை மொக்க பண்ணிடுச்சு மச்சி. நீ எவ்வளோ நாள் தான் மச்சி இந்த மொக்க பைக்கை வச்சு சீன் போட போற? இது இருக்கதே அதிகம். ஏன்டா அங்கிள் கிட்ட சொல்லி புது பைக் வாங்கி தர சொல்லல? யாரு, எங்க அப்பாவா? இன்னும் 2-3 வருஷத்துல கல்யாணம் ஆக போகுது. எப்படியும் மாமியார் வீட்டுல சீதனமா தர போறாங்க. அப்புறம் எதுக்கு அவனுக்கு பைக்குன்னு கேட்பறேன்? உங்க அப்பாவது எவ்வளவு மேல்றா, பைக்கு தான் சொல்றாரு. எங்க அப்பா சூக்கே அப்படிதான் சொல்றாரு.
மச்சி, பூனைக்குட்டிக்கு பிறந்த புலிக்குட்டி பறந்து வருது பாரு. அவன் கார்ல வந்து கடுப்பாயிடுவான்டா. ஹே மச்சி, வாட் ஆர் யூ டுயிங் ஹியர் ரா? அங்க பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கடா. என்னது பிரச்சனையா? யாரு? மேக்ஸ் ப்ரொஃபசரா? என்ன கலாயா? ஏய் அமைதியாரு. மச்சி நீ சொல்லு. மச்சி மச்சான், அங்க ஃபீஸ் கட்டலன்னு சில பேர் எல்லாம். ஆமா மச்சான், அந்த பிட்சா படம் எப்படி இருக்கான்? படம் செம்மையா இருந்தது. நுண்ணி சீட்ல உட்காந்துருந்தேன். போட்டு ஏய் போடா, சும்மா கலாச்சிக்கிட்டு. டேய் டேய் டேய், சும்மா விளையாட்டுக்கு தான்டா சொன்னோம். சொல்றா என்ன விஷயம்ட்டு? அது ஒண்ணும் இல்ல மச்சான், அங்க ஃபீஸ் கட்டலன்னு சில பேர்லாம் வெளியே அமிச்சாங்களே, அவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க மச்சான். என்னடா சொல்ற? ஆமா மச்சி, உண்மைதான் சொல்றேன். ஒரு 70-80 பேர் இருப்பாங்க மச்சான், சும்மா கத்தி கலாச்சிருக்காங்கடா. அங்க என்னடா சொல்ற? நான் வரும்போது 7-8 பேர் தான் இருந்தாங்க, இப்ப என்னடா 70-80 பேர்னு சொல்ற? செம டெவலப் பண்றான். டேய் நீ வேற ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு இருக்க, டயலாக் பேசிட்டு இருக்க. டேய் எவன் ஸ்ட்ரைக் பண்றான்னு பாக்கலாம். வாங்கடா வாங்க, வாங்கடா, உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. இன்னொரு சமோசா கொடுங்க. இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், 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 இறுதி வரை போராடுவோம். சைலன்ஸ், சைலன்ஸ். லிசன் டு மீ ஸ்டூடண்ட்ஸ், ஐ அம் ஜஸ்ட் கமிங் ஃப்ரம் தி கரஸ்பாண்டன்ஸ் ஆபீஸ். He is very much annoyed on you. He is not bothered about this strike and all. You know what he says? Whoever is creating any problem, give the TC and send them out. You know what is the meaning of giving out the TC? It will spoil your career. Excuse me, sir. You have taken your decision. Yes. But we have not. And what you said, sir? We are spoiling our career, right? Actually, it is you who is spoiling our career, sir. And I think you have not seen any strikes and struggles during your college days. And that is the reason you are not aware about the students' power. நாங்க எதுக்கு சார் ஸ்ட்ரைக் பண்ணுறோம்? ஃபீஸ் கட்டாத பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தானே சார் கேட்குறோம். அதுக்காக எல்லாருக்கும் டிசி கொடுத்துருவீங்களா? எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன வேணும்? வேற என்ன மச்சான், இந்த காலேஜில் மாஸ் ஆகலான்னு பார்க்குறாங்க. இந்த சீன்லாம் இங்க வேலைக்காவது. சீப்பு பிடிச்சி தலைவர தெரியாத நீ எல்லாம் சபையில பேசாதடா. டேய் நீ என்ன ஜாலரவா? அந்த சென்ட்ரி ஷாக் மண்டே உனக்கு ஜாலரானா? நான் உனக்கு ஜாலரதான். ஏன் இங்க நிக்கிற எல்லாருமே உனக்கு ஜாலரதான். எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? வாட் நான்சென்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஐ அம் ஸ்டாண்டிங் ஹியர் சார். ஒரு நிமிஷம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸோட பவரை காட்டுறதுக்கு எத்தனையோ இடம் இருக்கு. அதை விட்டு தேவையில்லாம அதை இங்க வந்து பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நாங்க ஒண்ணு தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்ணலையே. ஃபீஸ் கட்டாத பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தானே கேக்குறோம். டேய் சாரி, இங்க பாரு, உனக்கு ஃபீஸ் கட்ட டைம் வேணா கரஸ்பாண்டன்ட்ட பாத்துக்கணும், இல்ல பிரின்சிபல் யாச்சும் பாத்துக்கணும். பாத்தியா? எதையும் பண்ணவும் மாட்டேன், யாரையும் கேட்கவும் மாட்டேன். ஆனால் உனக்கு ஃபீஸ் கட்ட டைம் கேட்டால் தரணும்ல? ஆ சரி, நான் உங்களை பார்த்து கேட்காதெல்லாம் தப்பு தான். அதான் இப்போ பிரின்சிபல் வந்துட்டார்ல, நாங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். ஆமாம், இவ்வளோ பேசுகிறீங்களே, சார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதானே, நீ யாரா முதல்ல? நானும் உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான். உங்கள் ஸ்ட்ரைக்கால் மற்றவங்க படிப்புலாம் கெடுதுரா? பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஃபீஸ் கட்டாத பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன். சரி, எவ்வளோ நாள் டைம் வேணும்? 2 weeks. யா, நீ வாங்கி தர போறியா? நான் வாங்கி தர தேவையில்லை, நானே தரேன். 2 வாரம் எடுத்துக்கோங்க. சப்போஸ் அந்த 2 வாரத்துக்குள்ள யாரா ஃபீஸ் பே பண்ணலன்னு வெச்சுக்கோங்களேன், யாரும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது. அத வாங்கி தரதுக்கு நீ யாரா? நான் தான் கரஸ்பாண்டன்டோட பையன். இந்த காலேஜ் எங்க காலேஜ். அதான் நீங்க கேட்ட டைம் கொடுத்தாச்சுல, இப்ப ப்ளீஸ் எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க. Thanks, Vetri. That's okay, sir. Hey, என்னடா அமைதியா வந்துட்டு இருக்க? ஏய் சொல்றா. ஒண்ணுலடா. இல்லடா, நீ பாட்டு கோபப்பட்டு ஸ்ட்ரைக் அது இதுன்னு பண்ற, நான் வேற ஓவரா பேசுறேன். என்ன ஏதா பண்ணிட்டேனா? அதான் ஏய், நான் உன் நடிப்பு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஒழுங்கா மூடிட்டு வானே. ஏய் அதெல்லாம் இல்லடா, எனக்கு ஏதோ நீ ஸ்ட்ரைக்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு பயம், அதனால தான். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அதனால யாரும் வராங்களே. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க மட்டும் இல்லைனா நான் வீட்டுக்கு தாங்க போயிருக்கணும். உங்களால தாங்க காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆ இருக்கட்டும், நானும் அவங்க கூட ஸ்ட்ரைக் பண்ணேன்.
வணக்கம்ங்க ரொம்ப தேங்க்ஸ் இதுவே ஜாஸ்தி தேவையாடாது தமிழ் பண்பாடு அதான் அப்படி சொல்றாங்க மச்சான் நீ ஸ்ட்ரைக் பண்ணதுல இருந்து உனக்கு லேடிஸ் ஃபேன்ஸ் ஓவர் ஆயிட்டாங்க நீ என்ன ஒன்னு பண்ண ஒரு அரசியல் கட்சி மாதிரி உருவாக்கி நீ ஒரு பெரிய ஆளாயிர நான் வேணா வெளியில இருந்து உனக்கு ஆதரவு தரேன் எதுக்கு நான் உள்ள உட்காந்து அடி வாங்கணும் நீ வெளியே இருந்து ரசிக்கணும் எப்படி மச்சான் டேய் அங்க போறா உங்க அம்மா உன்னை பாராட்டுறதுக்காண்டி வெகு வேகமா வந்துட்டு இருக்காங்க அப்போடா அம்மா ராஸ்கல் உன் மனசுல என்ன பெரிய ஹீரோ நினைப்பா காலேஜுக்கு வந்து முழுசா ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள உன் வேலையை காமிச்சிட்டேன் இப்ப நான் என்னமா தப்பு பண்ணேன் கத்திட்டு இருக்கீங்க பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணேன் வேற கேக்குறியா உன்ன சொல்லி தப்பிலடா ஒரே பையன் செல்ல கொடுத்து வளர்த்தன் பாரு என்ன சொல்லணும் ஏமா வீட்ல தான் திட்டிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா இப்ப காலேஜ்ல வர வந்து அசிங்கப்படுத்துறீங்களா டேய் நான் உன்னை அசிங்கப்படுத்தலடா நீதான் ஸ்ட்ரைக் அது இதுன்னு என்ன அசிங்கப்படுத்துற நானோ தேவலமா பிரச்சனை பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஃபீஸ் கட்டாத பசங்களுக்கு டைம் தானே கேட்டேன் நான் தான் அந்த பிரச்சனை பத்தி பிரின்சிபால் கிட்ட பேசுறேன்னு சொன்னல அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் நீ அவசரப்பட்டு செஞ்ச இந்த காரியத்தினால எனக்கு இந்த காலேஜ்ல இருந்த மரியாதையே போயிடுச்சு என் முன்னாடி கை கட்டி நின்னு பேசினவங்க எல்லாம் இப்ப கை நீட்டி பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்ப உங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸோட லைஃப்லாம் முக்கியம் இல்ல உங்களுக்கு உங்க கௌரவம் தான் முக்கியம் நம்ம அம்மா தானே பேசாம இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுறா மேம் சாரி மேம் இவனுக்காக வேணா நான் சாரி கேட்டுக்கிறேன் நீ வாய் மூடுறா நீ தான் நடந்த இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் சும்மா இருந்தவனை உசுப்பேத்தி விட்டுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா இனிமே அவனோட உன்னை சேர்த்து வச்சு பார்த்த உன்னை காலேஜ் விட்டு அமுச்சிடுவேன் பாஸ் கை கொடுங்க பாஸ் கலக்கிட்டீங்க பாஸ் ஸ்ட்ரைக்லாம் பண்ணி அதே மாதிரி ஹாஸ்டல்லயும் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுங்க பாஸ் சாப்பாடே நல்லா போட மாட்டேங்கிறாங்க மறக்காம ஸ்ட்ரைக் பண்ணுங்க பாஸ் ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் பாஸ் மறக்காம நீங்களும் வந்துருங்க டேய் எத்தனை தடவை தாண்டா உனக்கு அட்வைஸ் பண்றது நீ எல்லாம் பட்டா தாண்டா திருந்துவ டேய் உங்க அம்மா ஒன்னு திட்டுறாங்க சரி என்ன ஏன்டா திட்டுறாங்க அது அவங்க கிட்டே கேட்க வேண்டியதானே ஐயோ வேணாப்பா விடு விடு ஆனா உங்க அம்மா மேல வர்ற கோவத்துக்கு அவங்க எங்க அம்மா ஓகே வா டேய் எந்த கேண்டீன்ரா போறோம் நம்ம காலேஜ்ல என்ன மிலிட்டரி கேண்டீனா இருக்கு இருக்குற அதே கேண்டீன் தான் அங்க வேணா மச்சான் நம்ம விஸ்காம் டிபார்ட்மெண்ட்ல அது பக்கத்துல கேஃபிட்டீரியா இருக்குது பிரமாதமா இருக்கா போலாமா அங்க என்ன இருக்கு கேப்புச்சினோ அக்காஃபினோ வந்து வித்துட்டு இருக்காங்கடா கேப்புச்சினோனா காப்பிடா ஜஸ்ட் 30 ரூபீஸ் டேய் அதே காப்பி தானடா இங்க 5 ரூபாய்க்கு தராங்க இல்லடா அது பெத்த கப்ல ஐஸ் கியூப்ஸ் தான் போட்டு நல்லா அடிச்சு பிரமாதமா தருவாங்கடா பழமா சூடா இருந்தா தான்டா காஃபி குளிரா இருந்தா அது கேப்பச்சினி நீ வாங்கி தருவியா மாட்டியா சார் அப்ப கேப்பச்சினோ தான் குடிப்பீங்க ஏய் இது புது சீசன்டா நம்ம எல்லாம் புது பசங்க இந்த சீசன்ல இருந்து நம்மள ஒரு கேப்பச்சினோ லெவலுக்கு வளர்த்து விடுங்கடா இன்னும் காபி டீ அதே பழைய ஐட்டம் அப்ப அதான் வேணும் ஆமா வி ஆர் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஸ்டூடண்ட் மச்சான் ஒன்லி இங்கிலீஷ் ஐட்டம் ஓகே கம் டேய் இங்க வா யா ப்ரூ தேங்க் யூ பழமா வா பாஸ் கொஞ்சம் நில்லுங்க என்ன பாஸ் ஸ்ட்ரைக்கிங் மட்டும் டார்ச்சர் பண்ணி கூட்டி போனீங்க இப்ப கேண்டீனுக்கு போகும்போது கழட்டி விட்டு போறீங்களே இது உங்களுக்கே நியாயமா டேய் யார் அவன் அவனா யார் அவன் டேய் நான் உன்னை கேட்டேன் நீ என்ன கேக்குறியா அவனை கேள்றா டேய் யாரா நீ எது யாரா சரி உன்ட போய் என்னத்த பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வாடா போலாம் டேய் ஏயா அன்னைக்கு ஸ்ட்ரைக்ல உங்க கூட குரல் கொடுத்தோம்டா நானு நினைச்சேன் நீங்க கேண்டீனுக்கு போகும்போது கழட்டி விட்டு போவீங்கன்னு நினைச்சேன் இல்லையே நான் உன்னை பார்க்கவே இல்லையே மச்சான் இவன் போய் சொல்றான்டா அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்க நம்பல அப்படிதானே நம்ப வைக்கிறேன்டா நம்ப வைக்கிறேன் நம்பலல நான் எங்க காணோம் போராடுவோம் போராடுவோம் இவனுமா போராடுவோம் போராடுவோம் ஏய் போராடுவோம் போராடுவோம் டேய் வாடா ஓடி போ போராடுவோம் 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 இவனுக்கு நம்பர் வரைக்கும் போராடுவோம் போராடுவோம் இந்த முண்டக்கண்ண நம்பர் வரைக்கும் போராடுவோம் எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்காங்க
பாங் 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 கேப்பச்சினோ கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது வெறும் காபி தான் வா ஏய் ஒரு காபி தானே குடிப்ப நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் காசிரிதா இல்லனே காசுன்னு எங்க வர போ எந்து போ டேய் நானா வேணுமா கேட்டு சாப்பிடுடா கூச்சப்பட கூடாது கடகாரியா பசங்க எது கேட்டாலும் குடு டேய் சாப்பிடுறா டேய் அங்க போய் சாப்பிடுறா டீ தராங்க பாரு போ 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 அண்ணா ஒரு சமோசா சீக்கிரமா தாங்க கடையே கடையே ஒரு மாசா கூட தரணே அட குடு 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 டைம் ஆகுது நீ ஏமா என்ன பாக்குற அங்க வாங்கி சாப்பிடு டேய் மல்லிகை சாமான் வேணா கூட வாங்கிக்கடா டேய் ஒழுங்கா ஒருத்தனை கூப்பிட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம்டா நீ உசு பேத்தி இப்போ ஒரு ஊரே கூப்பிட்டு வாங்கி கொடுத்துட்ருக்கான் விடு மச்சான் நாளைக்கு நீ ஃபீஸ் கட்டலன்னா உனக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு வருவானுங்க டேய் அதுக்குன்னு மல்லிகை சாமான் ஆர்டர் பண்ணுறாடா பார்க்காம எத்துக்கடா நம்ம கடைடா இது எத்து சாப்பிட்றா டேய் முட்டை ஆம்லெட் எதுனா கூட வாங்கி சாப்பிடுடா சந்தோஷமா சாப்பிடுங்க நீ ஏன்டா இங்கே சும்மா உட்காந்துங்கடா அதா இதை குடிச்சு உடம்பு சேர்த்து தேங்க்ஸ் வாஸ் நான் நண்பா நீங்க ரெண்டு பேரும் எதுவும் சாப்பிடலையா டீ காஃபி பண்ணி எதுனா ஆர்டர் பண்ணவா டேய் கூட்டு வந்தது நான்டா அதை நான் கேட்கணும் சார் காசு கொடுக்க போகிறது நான் கேட்கணும் சாரி கொஞ்சம் மோசம் ஆகிட்டேன் பஸ் பஸ் இதை நான் கேட்டேன் என்ன நீ கேட்டேன் என்ன ரெண்டு பேரும் ஓசிடிக்கு தான் வந்துடும் ஓகே ஓ நீயும் நம்மள மாதிரி தானா போடு 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 டேய் டீ போட சொல்லிட்டா இல்லை காஃபி போட சொல்லிட்டா ரெண்டு டீயா போட சொல்லு எனக்கு காசு இருந்தால் மூணு டீயா கூட சொல்லடா அண்ணா மூணு டீ இல்லை நான் சொன்ன போட வேற போடுன்னு நினச்சிக்கிட்டா போயிட்டேண்ணா போயிட்டா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஏன் ஆட்டை போட்டு நம்ம நம்ம வாழ்க்கை நடத்தக்கூடாது இன்ட்ரெஸ்டிங் சரி நமக்கு ரெகுலராக செலவு பண்ண ஏடிஎம் மாதிரி ஒரு அடிமை வேணுமாப்பா ரெகுலராக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அது வரைக்கும் இந்த இங்கிலீஷ் டீச்சர் பையனை வேணா கொஞ்சம் டெம்பரரியாக சூஸ் பண்ணலாமா வரணா பார் வரணா இப்போ பார் அதாவது நட்புன்னு வந்துட்டு அந்த ஜீவானந்தம் கருணாக மாறிக்கும் என்னடா பேசிட்டு இருந்தீங்க இல்லைடா உன்னை பற்றி தான் பெருமையாக பேசிட்டு இருந்தேன் அதான் இந்த அம்மா ஸ்ட்ரைக்கு புதுப்பேட்டிலிருந்து ஹலோ பாஸ் இல்லை ஆட்டோகிராஃபா இல்லை பாஸ் பில்லு உங்கள் பில்லு நான் ஆர்டர் பண்ணவே இல்லையா அப்புறம் யார் கொடுப்பா உங்கள் பில்ல மச்சான் பில் கொடுத்துட்றா டேய் ஷேர் பண்ணுங்களா சாரா ஹீரோனா சும்மா வாடா சும்மா லூசு மாதிரியே பேசிட்டு பா முதல் பலி இவன் ஒருத்தனை வச்சே சமாளிக்க முடியல இப்போ இன்னொருத்தன் வரையா பில் என்ன ரெண்டு பேஜுக்கு போகுது